இன்னைக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு நாங்கள் ஹைதராபாத் பிரியாணி ரெசிபி தான். இதில் என்ன இருக்குது, ஹைதராபாத் பிரியாணி ரெசிபி தான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் சென்னை எங்களோட நாத்தனார் பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போது அங்கே பக்கத்தில் ஹைதராபாத்லேருந்து வந்த அவங்க ரொம்ப அழகாக அந்த ட்ரெடிஷ்னல் அவங்களோட ஸ்டைல்லையே ரொம்ப அழகாக செஞ்சு கொடுத்தாங்க. அதோட வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு அவங்க பாருங்கள், அந்த ஃப்ரைட் ஆனியன் வந்து ஆயிலில் போட்டு எடுத்து வைக்கிறாங்க. இப்போ அந்த சிக்கன்லாம் பெரிய பெரிய பீஸாக போட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் எவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு மேரினேட் பண்ணுறாங்க பாருங்கள். ரொம்ப நல்லா அது பிசைஞ்சு அந்த ஒரு அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஒரு அழகாக அது எல்லாமே பேஸ்ட்டாக ஒட்டுற அளவுக்கு கொண்டு வந்தாங்க. இதில் மெயினாக அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, மேரினேட் பண்ணும்போது அந்த பிரியாணிக்குரிய எல்லா பொருட்களையும் அதில் போட்டு பண்ணிடுவாங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் அதில் போட்டு அவங்க கையில் அப்படி மேரினேட் பண்ண அதோடய ஜூஸ் எல்லாமே அவ்வளவும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதில் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும் அவங்க எவ்வளோ நேரம் அது பெரட்டி கொண்டு வராங்கங்கிறது நீங்கள் பார்த்தாவே தெரியும். பாருங்கள், மல்லி மிளகாத்தூள், அதுவும் அவங்க சொன்னாங்க அவங்க ஊர்லேருந்து கொண்டு வந்த அந்த ஒரு மசால் வச்சுருந்தாங்க, பிரியாணி மசால் தூள் மாதிரி, அதை அவங்க அதில் போட்டிருந்தாங்க. நம்ம பிரியாணி மசாலும் அதில் போடலாம், பட் அவங்களது வந்து அந்த கொஞ்சம் அந்த மிளகாயுடைய அந்த இது வந்து கலர் கொஞ்சம் தூக்கலாக இருந்தது. இப்போ கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட சொன்னாங்க, ஒரு ஃபுல் லெமன், பெரிய லெமனில் வந்து ஃபுல்லாக புழிஞ்சு விட்டாங்க. இந்த விதையெல்லாம் இல்லாமல் பார்த்துக்க சொன்னாங்க. ஒரு ஒரு விதை விழுந்துட்டாலும் நமக்கு கசப்பு ஒரு மாதிரி டேஸ்ட் வாங்கிட்டு மாதிரி அது ஈஸியாக இருக்கும் இல்லையா. இப்போது எனக்கு இதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இவங்க வந்து இவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் பிரியாணி இவங்களுக்கு சொல்லித்தராங்க என்னோடய நாத்தனார் பொண்ணுக்கு. அதே போல் இவங்க நம்ம ஸ்டைலில் வந்து என்னெல்லாம் நம்ம செய்வோமோ அந்த ரெசிபிலாம் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நமக்கு ரொம்ப அழகாக பலப்பட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே ஒரு பழக்கம் இருக்குமா, ஒரு 15 days once அந்த மாதிரி இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் எல்லா குழந்தைங்க இவங்க எல்லாம் சேர்ந்து மாடியில் போய் ஒரு சப்பாத்தி கிரேவி இல்லைன்னா இந்த மாதிரி ஹைதராபாத் பிரியாணி இந்த மாதிரிலாம் அடுப்பு வச்சு சமைச்சு குழந்தைங்க விளையாண்டுட்டு இருப்பாங்களாம்மா. அவங்க எல்லோரும் அவங்க அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தயிர் ஆட் பண்ணாங்க பாருங்கள். தயிரும் நம்ம பொதுவாகவே சிக்கன் விஷயத்தில் வந்து தயிர் ஆட் பண்ணுவோம், இதுலேயும் அதே மாதிரி தயிர் ஆட் பண்ணுறாங்க அந்த சாஃப்ட்னஸ்க்காக. அது மேக்ஸிமம் அந்த மேரினேட் பண்ணுறது அந்த மசாலா பொடி, திருப்பியும் கரம் மசாலா கொஞ்சம் போட்டாங்க. அவங்க ஃபுல்லாக அந்த பெரட்டின விதம்தான் அவங்க சொன்னதே அது தான், அந்த கைமணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மேக்ஸிமம் அதை அது மேரினேட் பண்ணுறதுக்கு அது திரும்ப அதை ஊற வைக்கிறதுக்காக அவ்வளோ தூரம் பெரட்டி கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ ஏலக்காய் கொஞ்சம் அப்படி முழுசாகவே போட்டாங்க. நான் கூட கேட்டேன் அது வாயில் வரும்போது சிலருக்கு பிடிக்காது அப்படின்னா, இல்லை அது ஒன்றும் அந்த அந்த ஸ்மெல் அப்போ தான் ஃபுல்லாக அது ஒரிஜினல் ஸ்மெல் நல்லா அப்படியே இறங்கும் அதில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அந்த ஆயில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அந்த ஆனியன் ஃப்ரை பண்ணதோட அந்த ஆயில் கொஞ்சம் இதில் அதையும் ஃபுல்லாக ஆட் பண்ணாங்க. இப்போ இந்த மீன் மசாலாக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் ஆயில் போட்டால் அந்த அதுவும் சேர்ந்து அந்த மசால் உள்ளே இறங்கும்ல அது மாதிரி இதுக்கும் ஆட் பண்ணாங்க. அந்த ஆயில் போட்டு வேஸ்ட் பண்ணாமல் என்னோடய நாத்தனார் பொண்ணு டேஸ்ட் பார்த்தா பார்க்க சொன்னாங்க. அவங்க பார்த்தாங்க எப்படி இருக்குது, உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் காரம் பற்றாத மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காரம் ஆட் பண்ணாங்க. கொஞ்சம்
உப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் கூட போட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்படி தான். இப்போ நம்ம பிரியாணினா நம்ம எண்ணெயில் போடுவோம். இந்த புதினா, கொத்தமல்லி எல்லாமே வந்து டைரெக்டாக, பச்சை மிளகாய் அப்படியே எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதில் போட்டு மேரினேட் பண்ணாங்க அப்படியே பிசைஞ்சு. இந்த ஹைதராபாத் பிரியாணியோட இதுவே வந்து ஸ்பெஷலே அது தான். இப்போ நம்ம எண்ணெயில் போடுற எல்லா பொருட்களுமே வந்து நம்ம அந்த ஃபுல்லாக அந்த மசாலா தயார் பண்ணுறதுல மட்டுமே மிக்ஸ் பண்ணிடுறாங்க. அது ஊற ஊறவே நமக்கு வந்து தெரியும் அந்த காரம் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்னு. பச்சை மிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நசுக்கி விட்டுட்டாங்க, அதோட ஃபுல் எசன்ஸும் வந்து அதில் இறங்குற மாதிரி. இப்போது தண்ணி தனியாக வச்சாச்சு. பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து ஃபுல்லாக அவங்க அந்த அதுலேயும் பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அந்த ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாம் போடுற பிரியாணிக்கு போடுற எல்லா பொருட்களையுமே தண்ணியில் டைரெக்டாக அப்படி போட்டாங்க. அந்த அந்த அரிசியிலையும் நம்ம வெந்து வரும்போது சாதம் நல்லா மணக்கணும் அப்படிங்கிறதுக்காக டைரெக்டாக போட்டிருக்காங்க. அப்படியே தண்ணியில் எல்லா பொருளும் இருக்குது. இதெல்லாம் போட்டு எல்லாமே கொதிக்க வச்சாங்க. இதுலேயும் அப்படி தான், தண்ணிக்குள்ளேயும் புதினா, கொத்தமல்லி எல்லாமே வந்து உள்ளே போட்டிருந்தாங்க. இதெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி. இப்போ வந்து நல்லா கொதிக்கும் போது இப்போ பாஸ்மதி அரிசியை உள்ளே போட்டு ஒரு முக்கால் பாகம் வந்தால் போதும், 60-70% வந்தால் போதும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம தம்மில் போடுவோம். அதனால் அதுக்காக வேக வைக்கிறதுக்காக இப்போ தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிட்ருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து லேயர் லேயராக, ஹைதராபாத் பிரியாணி அப்படின்னு சொன்னாவே லேயர் லேயராக வந்து நம்ம உள்ளே வந்து தம் போடுறதுக்காக ரெடி பண்ணுறது தான். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு பேஸில் போடுற அந்த லேயர் சிக்கன் எல்லாம் வந்து போட்டு வச்சுட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் தான் போடணும். ஃபஸ்ட் லேயர் அடி பக்கத்தில் இருக்கிற இது வந்து சிக்கன் போட்டிருக்காங்க. அதை அப்படியே டைட்டாக ஃபில் பண்ண மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இனி இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த பாயில் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ்லேருந்து அது சால்ட்டும் கொஞ்சம் நமக்கு வேணுங்கும்போது போட்டுக்கணும். அந்த சாப்பாட்டில் வந்து நமக்கு அந்த சாதத்தில் பொதுவாகவே வந்து ரைஸில் வந்து உப்பு இருக்கணும் இல்லையா, அதுக்காக அது கொஞ்சம் போட்டிருந்தாங்க. இந்த பாருங்கள், இப்போ எடுத்து அது ஃபஸ்ட் லேயர் போடுறாங்க. அதாவது கீழே சிக்கன் போட்டுட்டு அதுக்கு மேலே போடுற அரிசி லேயரை இப்போ ஃபஸ்ட்டு போடுறாங்க. இதெல்லாம் தம் போடுறதுக்கு முன்னாடி ப்ராசஸ். இது எல்லாமே இதுக்கு மேலே திருப்பியும் அந்த ஃப்ரைட் ஆனியன் போட்டுட்டு அகெயின் நம்ம வந்து ரைஸ் போடுறோம். பார்க்கும்போது வந்து லைட்டாக நமக்கு அரிசியாக இருக்க மாதிரி தெரியும். அது தம் போட்டு வந்தப்போ அதோட ரிசல்ட் வேறு லெவலில் இருந்தது. ரெடி ஆகிட்டுருக்கு. தோசைக்கல் வந்து தண்ணியெலாம் அங்கே தோசைக்கல் வந்து சூடாகிட்ருக்கு. இங்கே அதுக்குள்ளே தண்ணியெல்லாம் வடிகட்டி சாதம் ஃபுல்லாகவே வந்து அதுலேருந்து மீதி ரைஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. தோசைக்கல் நல்லா அந்த பக்கம் ஒரு பக்கம் சூடு ஏறிட்டுருக்கு. இதுக்கு மேலே டாப் லேயரில் வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனை ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டுட்ருக்காங்க. ஐ மீன் சாரி, ஃப்ரைட் ஆனியனை, அதுக்கு மேலே கொத்தமல்லி தழை, புதினா எல்லாமே. ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து மேலே அதை அழகுபடுத்துறதுக்காகவும் வாசனைக்காகவும் நம்ம செய்வோம் இல்லையா, அதே தான். அதோடய எசன்ஸ் எல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக இறங்கிடும். அகைன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மேலே வாசனைக்காக. அந்த மசால் அடியில் இருந்த நம்ம போட்ட சிக்கனில் இருந்ததுக்கு பற்றாமல் அதுக்கும் மேலே இதெல்லாம் போட்டால் அந்த அரோமா வந்து அவ்வளவு நல்ல. நம்ம குங்குமத்தூள்
எவ்வளோ பால் இருக்கும் ஒரு டம்ளர் சின்ன டம்ளர் பால் ஃபர்ஸ்ட் வந்து தோசைக்கல்லை வச்சு தம் போடுறதுக்கு போட்டுட்டு நடுவில் பாத்திரம் மேலே வந்து அந்த அரிசி வெந்த தண்ணியை வந்து சுட சுட அப்படி மேலே வச்சுருக்காங்க. இதுதான் தம்முக்கான ப்ராசஸ். 10 minutes வந்து ஹையில், அப்புறம் ஒரு 10 minutes மீடியமில், அப்புறம் ஒரு 10 minutes லோவில், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes அந்த செட் ஆகிறதுக்கான டைம். அதுக்கப்புறம் சாதம் எடுத்து பார்க்கும்போது நல்ல பொல பொல பொலன்னு வந்திருக்கும் பாருங்க, அழகாக வந்திருக்கு. அந்த மசாலாலாம் அடியிலேருந்து அப்படி கொஞ்சம் எடுத்து போட்டு பார்த்து அதனுடைய இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு போட்டு பார்த்துருந்தாங்க. அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருந்திருந்தது. யம்மி 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 பிரியாணியாக இருந்தது. சாப்பிட்டு பார்த்த எங்களுக்கு வந்து அவ்வளோ அப்படி ஒரிஜினல் ஹைதராபாத் பிரியாணினா இது தானா அப்படிங்கிறது எங்களுக்கு அன்றைக்கி தெரிஞ்சிது. அந்த சூடான ஹைதராபாதி பிரியாணி கூட நல்ல ஒரு முட்டை கிரேவி ரைத்தா அதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ நிஜமாலுமே வந்து பக்காவா இருந்தது, சூப்பரா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கே. Thank you மாமா for this பிரியாணி. தேங்க்ஸ் ஜோதி, ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஐடியா கொடுத்ததே நீ தான், தேங்க்யூ. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மெனு கார்ட் சேனல்.